ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐபிஎல் அப்டேட் ஆக்ஷன் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இதில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் வில்லியம்சன் தான். ஸோ அவரை பேஸ் ப்ரைஸ் ஆனால் 2 crore ஜிடி பிக் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இது ஒரு நல்ல பிக் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க சாம்பியன்ஸ் டீமு, ஸோ அவங்க டீம் எல்லாம் பக்காவாக செட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் கேன் வில்லியம்சன் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு குட் மூவ் அப்படின்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக். இவருக்கு வந்து ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருந்தது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அப்புறம் வந்து ஆர்ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் அந்த ஆப்ஷன் பிட்டிங்கில் வின் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து 13.25 crore ஹாரி ப்ரூக்கை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால். மயங்க் அகர்வால் சென்னை ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ஆர்சிபியும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே லேட்டப் பண்ண எஸ்ஆர்ஹெச் உள்ள வந்து 8.25 crore மயங்க் அகர்வால் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜின் கரஹானே. ஸோ இவருக்கு ஃபைட்டிங்கில் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சென்னை பேஸ் ப்ரைஸ்லேயே 50 lakh எடுத்துட்டாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்கல தோனி வந்து அஜின் கரஹானே கிட்டே போவார்னு. பட் அவர் எடுத்திருக்காங்க, பார்ப்போம் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 unsold போனாங்க. 3 பேர் யார் யார் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், ரைலி ரூசவ், ஷகிப். ஜோ ரூட் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தாங்க சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு. பட் பார்த்தா சிஎஸ்கே டீம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே காட்டலை, எந்த டீமும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ அவரும் அன்சோல்டாக போயிட்டார். அடுத்து ரைலி ரூசவ், இவரும் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான், பிஎஸ்எல் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவரும் அன்சோல்டாக போயிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷகிப் அல்ஹசன். ஸோ இவரும் அன்சோல்டாக போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன எடுப்பாங்களா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்தா இந்த ஆப்ஷனில் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு பிளேயர் சாம் கரன். ஸோ இவர் தான் வந்து ஹையஸ்ட் பிட்டிங் போகணும்னு எல்லோரும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹையஸ்ட் பிட்டிங் போயிருக்காரு, 18.50 crore போயிருக்காரு. ஸோ சொன்ன மாதிரி பிபிகேஎஸ் தான் வாங்கியிருக்காங்க நம்ம நினச்ச மாதிரி. ஏன்னா அவங்ககிட்ட தான் ஹை பட்ஜெட் இருந்தது. எஸ்ஆர்ஹெச் ஏன் வாங்க முடியல பிட்டிங் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஹாரி ப்ரூக்கு 13 crore கிட்டே பிட்டிங் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட மணி இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மணி இல்லை, மீன்ஸ் அவங்களால பிட்டிங் பண்ண முடியல. அதனால் பிபிகேஎஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க யாரையும் எடுக்காமல். ஸோ அவங்க டப்புன்னு சாம் கரன் வந்தோடனே அவங்க பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 18.15 crore பிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டரும் நம்ம சென்னை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த பிட்டிங்கில் பார்த்தா ஆர்ஆர் தான் வின் பண்ணாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 5.75 crore ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித், இவரை பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கிட்டாங்க. ஜிடி வந்து ஓடியன் ஸ்மித்தை பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் 50 lakh தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன். கேமரன் கிரீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து ஹோம் கிரவுண்டில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் மேட்ச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர் தான் கேமரன் கிரீன். பார்த்தா அவர் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பேட்டிங் சரி பாலிங் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அப்போவே நினச்ச எல்லாரும் ஐபிஎல் இவருக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் இருக்கோன்னு. அதே மாதிரி ஆக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து தூங்கிட்டு இருந்த மும்பை டப்புன்னு முடிச்சிட்டாங்க கேமரன் கிரீன் வந்ததும். ஸோ அவங்களும் சிஎஸ்கே அப்படின்னு எல்லா டீம்ஸும் பிட் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் தான் பிட்டிங் போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா மும்பை வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 17.50 crore கேமரன் கிரீன் எடுத்திருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்தார். ஸோ பென் ஸ்டோக்ஸும் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க யார் எடுப்பாங்க யார் எடுப்பாங்கன்னு. ஸோ இதுக்குமே பென் ஸ்டோக்ஸுமே ஒரு நல்ல வார் போயிட்டு இருந்தது, பிட்டிங் வார். ஸோ மாறி மாறி எல்லா டீம்ஸும் ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகி சிஎஸ்கே எடுத்துட்டாங்க பென் ஸ்டோக்ஸ். ஸோ நம்ம சென்னை ஃபேன்ஸும் சரி யாருமே சரி ஒரு நார்மலாக இந்த மோக் ஆக்ஷன் நடக்கும் அந்த மாதிரி சும்மா இந்த போலிங் மாதிரி வைப்பாங்க யார் சிஎஸ்கே யார் எடுப்பாங்கன்னு. அதில் யாருமே வந்து பென் ஸ்டோக்ஸை யாருமே அவ்வளோவா சூஸ் பண்ணவே இல்லை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சென்னை சாம்கரன் எடுப்பாங்க, இல்லை ரூட் எடுப்பாங்க, இல்லை அகர்வால் எடுப்பாங்க, வில்லியம்சன் எடுப்பாங்க, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலை வந்து வேறு பிளான் வச்சிருந்தார் போல. ஸோ பென் ஸ்டோக்ஸை தட்டி தூக்கிட்டாங்க. அவரை பார்த்தீங்கன்னா 16.25 crore எடுத்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 2 crore போட்டிருந்தா சாம்கரன் எடுத்துருக்கலாம். பட் பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன்சி மெட்டீரியலாக இருப்பார். ஸோ அதனால் அவர் தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டெஸ்ட் டீமாக அவர் தான் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாகிஸ்தானில் ஒயிட் வாஷ் வேறு பண்ணாங்க, ஹிஸ்டாரிக்கல் ஒயிட் வாஷ் பென் ஸ்டோக்ஸ்க்கு. ஸோ அதில் அதனால் அவரை தூக்கியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்த இந்த 2 rounds பென் ஸ்டோக்ஸ் தான் லாஸ்ட் பெட்டிங் வரைக்கும் போயிருக்கு. ஸோ சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே வர ஒரு